ஹலோ கேஸ் நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ப்ளூ லாக் சீசன் டூ எபிசோட் டூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லுக்கான ஆன்ல வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டீஸ் நேரம் எந்த எபிசோட உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் கையில் முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்து அது எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபுட்பால் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோட் பார்க்கணும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுங்க. அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கனால பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. இப்போதோட செலெக்ஷனோட ஃபைனல் அசைன்மெண்ட் காமிக்கிறாங்க. சரி நாங்கள் இப்போ டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். ஹீரோவும் நான் சூஸ் பண்ண டீம் ஏ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டீம் பிக்கு தான் நாங்கள் அங்கிஸ்டன்ட்டை விளையாட முடியும்னு நினைக்கிறேன். வெறும் ஒரே மேட்ச், அந்த ஒரு மேட்ச் தான் என்னோட அடுத்த மூவ் நிர்ணயிக்க போகுது. யாருக்கு எதிராக இருந்தாலுமே சரி அந்த மேட்ச் நான் ஜெயிச்சாக்கணும். நம்ம இதில் ஜெயிக்கணும்னா ஃபைனல் டிக்கெட் கொடுத்து வெயிட் காமிச்சிருவானுங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல டைமிங்கும் ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பட்டம் பட்ட மேட்சஸ் மொத்தமாக அஞ்சு இருக்கு. இந்த டோட்டல் ஃபைவ் மேட்சஸ்ல மூணு டீமுக்கும் வெவ்வேறு விதமாக மேட்ச் நடக்கும். ஒவ்வொரு மேட்ச்க்கு இடையில ஆறு மணி நேரம் இன்டர்வல் விடுவோம். அந்த கொடுக்க டைம்ல நீங்க மத்த டீம்மேட்ஸோட நடவடிக்கைகளும் அவங்க எப்படி விளையாடுறன்ற விஷயத்தை நீங்க உங்களோட கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். உங்களை அந்த மேட்ச் நடக்கிற அரேனாக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாம உங்களால மிச்ச மேட்சஸ் எதுவுமே பார்க்க முடியாது. சரி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிப்போமா. டீம் ஏ வெர்சஸ் டீம் பி. சரி ரேண்டமா இப்போ பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுவோமா. டீம் ஏல ஃபர்ஸ்ட் ஆளா யார் வர போறது? நேஜிரோ. செகண்ட் பிளேயர் ஹியோரியோ. மூணாவது பிளேயர் இசாக்கி யோச்சி. ஹீரோவோ என்னது ஏம்பரோ ஹவ் மூஞ்ச பார்க்கணுமே அப்படின்னு பிரெஞ்சுல கலைக்கு. அடுத்ததான் பி டீமோட பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்றேன். எனக்கு இதுல யார் இருக்க போறா? ஃபர்ஸ்ட் சிகுமா கியோஹோ. செகண்ட் பிளேயர் சரமன்ரா கைரு. ஆஹா ரெண்டும் பெரிய கைகளாச்சு. ககமருவம் ஒருத்தன் பிரெடேட்டரு, இன்னொருத்தன் கோலம். மூணாவது பிளேயர் சிகிரி ஹியோமா. ஹீரோவும் எனக்கு எதிராக இப்போ சிகிரி வந்திருக்கான் தெரிஞ்சவனும். பிளேயர்ஸ் ஆறு பேரும் உங்களுக்கான டீமோடைய டிஷர்ட்ஸ் போட்டுக்கினு கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. ஹீரோவும் இந்த மேட்ச்ல நான் விடக்கூடாது, நான் யாருன்றது இதில் காமிக்கிறேன்டா. என்னோட டீம்மேட்ஸா இருந்தாலுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவும் சேர்த்து நான் ஜெயிக்கிறேன். போகும்போது நீஜிரவும் ஆஹா ரொம்ப பதட்டமா வேர்க்குதே, என்னடா சொல்றேன். ஆமா எனக்கு யோ டுவெண்டிக்கு எதிரால செலக்ட் ஆகும் போது எப்படி இருக்கும் அந்த டைம், அதுக்கான ஃபைனலா ஒரு டைம் வந்துடுச்சு. சரி ரொம்ப புரியாத மாதிரி பாக்காதரா, என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் தான் நனசு, நான் ஃபர்ஸ்ட் இயர் தான். அப்படியா, நான் இசாக்கி, நான் செகண்ட் இயர். இசாக்கி நான் அப்பனா நீங்க எனக்கு சீனியர், நான் இதுக்கு உங்களுக்கு ப்ரோன் கூப்பிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு சொல்லி கொடுங்க. கண்டிப்பா நான் கூட தான் செகண்ட் இயர். என்னோட பேரு ஹோரி, இவன் பேர் யோன்னு சொல்லலாம். உங்க பேர் ஏதோ ஏன்ஜென்ட் மாதிரி இருக்கு. ஆமா நான் வாழ்றது கியோட்டோல தான். கியோட்டோ எல்லாம் சூப்பரா இருக்குமேப்பா, இந்த பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான் போலயே. எலிமெண்ட்டுக்கு தான் நாங்க ஃபேமஸ் தான். அப்பனா என்ன யானன்னு சொல்றியாடா. இவங்க மூணு பேரும் இப்ப நல்லா க்ளோஸ் அப் ஆகிட்டானுங்க கொஞ்ச நேரத்திலேயே. வா இந்த சென்ஸ் சூப்பரா இருக்கு, இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா. ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி எல்லாம் பேசி எவ்வளவு நாளாச்சு. ஒருத்தனோட லாக்டவுன், உன்னொருத்தன் பார்த்தா டாங்கி, உனக்கு கொண்டுடுவேன். இந்த ஆளுங்க மத்தியில எப்படியும் இருக்கானுங்க. ஏய் நமக்கு இருக்குது ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஆமா இதை விட்டுற கூடாது, எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சே ஆகணும். சரியா சொன்னீங்க ரெண்டு பேரும். மேட்டுக்கு முன்னாடி எங்களோட கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிடுச்சு. ஓ வாங்க குட்டி பசங்களா அப்படின்னு ஷிடோயும் கேட்க. இசாக்கி வந்துட்டியா அப்படின்னு ரெண்டும் பாக்க. இசாக்கி இவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் ஒரே குரூப்ல, அதனால தெரியுமா. நீஜிரவும் ஹாய்னு ரெண்டுக்கு சொல்ல, அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் அப்படிதான் நீஜிரோ, நீ எல்லாம் கண்டுக்காத. சரிவா மேட்சுக்கு ரெடியா இருப்போம். அது ஒரு பீட்டுமும் வர. ஹீரோவும் ஏகோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்கிறான். டாப் சிக்ஸ்ல ஒருத்தர வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட இடத்தை பிடிக்க உங்களோட திறமையை காமிங்க. இந்த மேட்ச் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், இதுல நான் பிட்டு கொடுக்க கூடாது. என்னால முடிஞ்சதை நான் பண்ணியே தீருவேன். இந்த ட்ரை அவுட் மேட்ச்ல கிட்டத்தட்ட ஆளுக்கு அஞ்சஞ்சு கோல் போட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம். ஆரம்பிக்கலாமா? வட்டைய கலப்பத்துக்கான நேரம், என் வழியில தலையிடாதா. சரிந்தா அப்படின்னு சொல்ல ரின்னு பார்த்தா சுடையிட்ட அனுப்ப, நான் நினைத்து கூட பாக்கல. அந்த இடத்துல முன்னாடி ரின்னும் ஷிடோயும் அட்டாக்கிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. வாங்கடா உன்னால முடியுமா? டேய் அப்ப இவங்க ரெண்டு பேரும் போது அப்பா அடியும். ஷிடோயோட அக்ரெசிவ்னால அவர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இவங்க கிட்ட இருந்து புடுங்க இன்னொருத்தன இருக்கான். என்ன பண்ண போறவன்? இந்த நேரம் நான் கண்டிப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஷிடோ எனக்கு அனுப்பு. வா குட்டி பையா. நல்லது அவன் எனக்கு அமிச்சிட்டான். இப்ப என் கையில பாது, இப்ப நான் என்ன பண்ணும்? ரின்னு அனுப்பலாம். ஏன்னா என்னைய விட ரொம்பவே டேலண்டடான ஆளுங்க. என்னால மூணு ஜோலுக்கு இதுல ஜெயிக்க தான் பாக்கணும். நான் ரின்னு கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவனுக்கு அந்த டைமிங்க கொடுக்கணும். அவன் கூட குளோஸா இருந்து இவங்களை குழப்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பால போடணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ரின்னு மட்டுமே பால பாஸ் பண்ணி போயின்னு இருக்கேன். ஹீரோ கடைசி ஒரு பாஸ் கொடுக்க, அந்த டைம் டக்குன்னு ஜிகிரி வந்து தடுத்துறான். உன்னால எதுவும் பண்ண முடியாது இசாக்கி. ஜிகிரி இவன் எப்படி இருந்தாலும் சீக்கிரம் வந்துறான், இவனை நான் கவனிக்க மாட்டேன். பால் பறக்குது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் ஷிடோய பாக்கணுமே பறக்குறாங்க, எவ்வளவு அவனை பார்க்க முடியல. டேய் அந்த பால் என்னுடையது, ஷிடோயாவது என்னால பாக்கவே முடியல. அவனை அடுத்தது என்ன பண்ண போறான்றது கூட என்னால யோசிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவன் கிட்ட போயிட்டு அவன் கூட என்ன லிங்க் பண்ணணும். கண்டிப்பா அந்த நிலைமையில அவன் பாஸ் பண்ணதான் பாப்பான்னு நினைக்கிறேன். ஷிடோய் கிட்ட இருந்து வாங்கி நான் இந்த கோல் போடணும். ரைட் ஹீரோவும் ஷிடோய் எனக்கு அனுப்பணும் சொல்ல, அவன் பார்த்தா சடனா பால பேக்ல தட்டி விட்டுறான். பார்த்த கோல் போயிடுது. எப்பா என்ன மூவ் அது, இது வரைக்கும் நான் பார்க்காத பொசிஷன் ஆச்சு. எப்படி அதை போட்டான் இவ்வளவு ஷார்ட் ஆன பிளேஸ்ல, பயங்கரமா இருந்து அந்த மூவ். நான் தான் சொல்லிட்டேன்ல நான் தான் இங்க கோல் போடுவேன், அது என்னோட பால், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் கிட்ட இருக்கிற எபிலிட்டி குனிகாமி விட அதிகமா இருக்கு பிசிக்கல் எபிலிட்டி, இதனாலதான் இவன் நம்பர் டூவா இருக்கானா. டேய் டேய் ரொம்ப சீனா போடாதீங்கடா, ஒரு கோல தான் போட்டுருக்கீங்க. நீங்க எல்லாம் வெட்டியா பேசதாண்டா லாக்கி, இப்ப எங்க டைம் பாக்குறீங்களா அப்படின்னு காரசூன்ற டீம் பியோட லீடரும் பேசுறான். எனக்கு இன்னும் வாய்ப்பு இல்ல, அந்த பால நானாச்சு ஒரு மாதிரியாச்சு போட்டாலும் அவன் பாஸ் பண்ண வரான், என்ன பண்ண போறான் தெரியல. அவன் பாக்குற பார்வை அப்படிதான் இருக்கு, கண்டிப்பா பாஸ் பண்ண போறான். போய் புடி அந்த டைம் அவன் இவனை வலிக்க விட. என்ன ட்ரிக் பண்ணிடான், என்னடா நீ சின்ன ட்ரிக்கு ஏமாத்திட்டேன், இதெல்லாம் உங்களால ஜெயிக்க முடியாது. என்ன இவன் பண்றான், எனக்கு ஆஃப் நோட்டோட வீக்னஸ் எல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்தா மாறும். இசாக்கி நீ தப்பான டீம் தேர்ந்தெடுத்திருக்க, டீம் ஏ ரொம்ப வீக்கா இருக்கு இப்ப உன்னால. இதை
ஹீரோ பாதிச்சு ஏறேன். ஏன்னா உன்னை சுத்தி ஸ்பெஷலான டீம்மேட்ஸ் இருந்ததுனால தான் நீ இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க. பட் உன்னோட லெவல் இன்னும் உயரலடா. மேட்ச்ல நீ தோக்க தான் போற. இப்போ நான் உன கிரஷ் பண்ண போறேன் உன்னோட டீமையும் சேர்த்து தான். என்னடா நான் மறந்துட்டியா? வா கிட்ட வந்து பால் வாங்கடா. என்ன விட ஸ்பீடா இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். அடுத்தா இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் மோத போறானுங்க. இப்ப பால் என்ன பண்ண முறையில அப்ப டக்குனு ஹீரோவும் சிட்டோ ரெண்டு பேரும் பிளாக் பண்ண பாக்க. அவன் இதை பயன்படுத்தி இவனுக்கு ரெண்டு பேரும் புஷ் பண்ண. வாவ் என்ன டெக்னிக். அவன் எங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி ஒண்ணு முன்னோக்கி போறான். இதனாலதான் இவன் நம்பர் த்ரீன்னு சொல்றாங்களா? அடுத்த நிமிஷம் அவன் ஒரு கோல் போடுறான். இப்ப என்னாச்சு கதை? வாய்ஸ் அவுட் எல்லாம் பேச்சீங்களே. இவனுங்க எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வில்லன் தான். பரவாயில்லடா மொரட்டு தாலியாட்டம் இருக்கியே. கராசு அவன் ஒரு அசாசியன். என்னடா சொல்ற? ஆமா இசக்கி, அவன் மத்தவங்களுடைய வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணி தனக்கு யூஸ் பண்ணிப்பான். அதுல அவன் ரொம்ப தலை சிறந்தவன். அதனால நீ அடுத்ததை புதுசா எதனா பண்ணணும் இசாக்கி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல எதுக்கு முன்னாடி விளையாடணும் காணசா இல்ல. அதனால நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அது என்னன்னு அவங்க கிட்ட உன்னோட வீக்னஸ் காமிக்காத, அவன் வீக்னஸ் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தா பயன்படுத்திப்பான். சரியா சொன்னாய்வன், அதை நான் ஓவர் கம் பண்ணணும். அதனால இந்த கேம்ல என்னோட வீக்னஸ் என்னோட ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண நான் அப்படி பண்ணல. அதெல்லாம் நான் வேற விதமா பண்ண. மத்தவங்களோட உதவியோட நிறைய கோல்ஸ் போட்டாலும் இது அப்படி இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போதே, அப்படி ஒன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் பேச. அதுக்கப்புறம் திரும்பி ஆரம்பிக்கேன். சரி சரி குட்டி பையா, ரொம்ப பால் போட ஆரம்பமா இருந்தாலும் இந்த இசக்கி என்னடா இவன் டக்குன்னு எனக்கு அனுப்பிச்சிட்டான். இப்ப நானே பால் போடலாமா இல்ல ரெண்டு கம்பிச்சு கோல் போட வைக்கலாமா? இப்ப யார் ஸ்கோர் பண்ணாலும் நம்ம டீமுக்கு தான் நல்லது. ஆனா அவன் காரசோ இங்க தான் இருக்கான். ஒண்ணு ரெண்டுக்கு பாஸ் பண்ணனும். பட் பக்கத்துல இருக்கான் இவன். ரெண்டு நோக்கி நான் அனுப்பணும். காரசோ இவன் தான் இருக்கு. அடடா இந்த பைத்தியக்காரன், இப்ப பால் என்ன விட்டு போகுது நினைக்கிறேன். வா பால ஒழுங்கா கொடுத்துரு. ஏன்னா நீ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான பிளேயர் தான். அடடா இங்க என்ன நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? இவன் மத்தவங்களுடைய வீக்னஸ் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறான்ல. அது மத்தவங்கள ஆப்போனன்ஸ் மேல தன்னுடைய கைகளை வச்சு தான் பண்றான். அவங்களை கண்ட்ரோல் பண்ணி டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துறான். ஏன்னா பால் அவனை விட்டு யாருக்கிட்டையும் போகாத மாதிரி பாத்துக்கிறான். ஏசாக்கி நான் கோல் போடுறேன், இங்க உட்காந்து இருந்து பாருன்னா அவன் கவர் பண்ணுங்க. ஏய் மொரட்டுக்கால, இப்ப மூணு பேரை சமாளிக்கணும் போலயே ஒருத்தன். இப்ப இவனுக்கு மூணு பேரும் இவனை வந்து பாக்கலாம் பாக்க. பால் இப்ப கூட எங்க கிட்ட தான் இருக்கு. இந்த சில்லியான ட்ரிக் எல்லாம் என் கிட்ட வேலை செய்யறா. என்னோட நெஞ்சா வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு டீம் மட்டும் வர அங்க பாருங்க. காசுவும் பால ரெண்டுக்கு பின்னாடி வர ஆப்பனர் கிட்ட அனுப்ப. இவன் எப்போ என் பின்னாடி வந்தான்? அச்சச்சோ ரெண்டு அதை விட்டுட்டானா அப்படின்னு ஹீரோ ஷாக்க. காராசும் இவன் பின்னாடி வரத பாத்துட்டு அவனுக்கு பாஸ் பண்ணிருக்கான். இதெல்லாம் அவங்களோட பிளான் தான். இவன் தான் நம்பர் போர் போட்டோயா தி நெஞ்சாவோ. அதுக்கப்புறம் அவனு இன்னொரு கோல் போட. சிடையும் ஏ இப்போதான் சுவாரஸ்யமா இருக்கு. இவனுக்கு இப்படியே பேச விட்டு ரொம்ப தப்பு இல்ல. விடு விடு அடுத்ததா வச்சு செய்யலாம். அவனுக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமா வச்சிருக்காங்க. ரெனோ அடச்சா இந்த முறை விட கூடாது. திரும்பி ஸ்டார்ட் பண்ண. ஹீரோவும் இந்த முறை முயற்சி பண்ணலாம். அது நடக்காது. ரெண்டு இவனை பாக்க. காராசோ கண்டிப்பா பிளாக் பண்ண. ரெண்டு கிட்ட போய் தான் ஆகணும். ரெண்டு இதை புரிஞ்சுக்கின்னு பால் வந்து யோ கிட்ட அனுப்ப. நீ எதனா பண்றா? கண்டிப்பா ரெண்டு பேரும் பாஸ் பண்றான். இவன் எப்ப வந்தான்? யோ உன்னோட பாசிங் வேற லெவல். மிஸ்டர் ஜீனியஸோட லிட்டில் பிரதர். இருங்க இருங்க பால் என்னுடையது, ரொம்ப ஸ்லோவா இருக்கே அப்படின்னு சொல்ல ரெனு பாக்க. திடீர்னு பார்த்தா சிடோயும் பக்கத்துல வர. நம்பர் ஒரு தலைவா எனக்கு அனுப்புற பால நான் அதுக்கு விட்டாதான சொல்லிட்டு சிக்கிரியும் போக. ரெனு இப்ப கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறான். பால் இப்ப நான் தாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல தட்டி பால பின்னாடி போட்டு கோல். ரென் பண்ண காரியத்தை நான் பாக்கவில்லை. அவன் நினைச்சிருந்தா சிடோ யூஸ் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு பதிலா தானே கோல் போடணும்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட்ட குறி வச்சு தாக்கிருக்கான். ஹாட்டடா இது கொஞ்சம் மோசம் தான். எட்டோ ஷிரின் ரொம்ப வேற லெவல் தான்பா. இது நல்லது இல்ல. ரெண்டுக்கு ரெண்டு இருக்கு. என்னதான் சிடோ இரன் ரெண்டு பேரும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாம ஸ்கோர் பண்ணாலுமே ஆப்னன் டீமோட ரெண்டு டீம் லீடர்ஸும் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. இந்த கேம் சீக்கிரமா முடிக்கலனா நாங்க தோத்துடுவோம். காரசோ அவன் எல்லாரையும் ரொம்பவே அட்டாக் பண்றான். பார்ட்னர்ஸ் மேல கை வச்சு தள்ளி விடுறான். இதனாலதான் மத்தவங்களால விளையாட முடியல. இந்த கேம்ல என்னோட பிரசன்ஸ பயன்படுத்தணும் நினைச்சேன். இசாக்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சிக்கிரி யோசிக்க. இந்த டாப் சிக்ஸ்ல கூட இசாக்கி மாதிரி யோசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இசாக்கி இந்த முறை இந்த கேம்ல என்ன பண்ண போறோம் அதை தெரிஞ்சுக்கணும் மட்டும் தான் இதுல ஜெயிக்க முடியும். இல்லன்னா அவன மாதிரி ஒரு ஆள் இருக்க வரைக்கும் இது முடியாது. நீ நம்பர் ஒன்னு கூட காம்பெட்டிங் பண்ணாத. வாய் மூடு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பாஸ் பண்ண, நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு. அதுக்கப்புறம் திரும்பி ஒன்னொன்று ரவுண்ட் ஆரம்பிக்கேன். மூணாவது ரவுண்ட்ல நம்பர் டூ வெயிட் பண்ணுங்க. காரசோக்கு முன்னாடி ஓட்டோயா இருக்கான். அவனுக்கு சைட்ல சிக்கிரி பேக்கப் இருக்கான். பாசிங்காக ரெண்டு பேரும் இப்ப தயாரா இருக்கும். கண்டிப்பா இந்த சென்டர் பாயிண்ட்ல எவனும் போக்கஸ் பண்ண மாட்டான். அதனால இப்ப சைட்ல நான் முன்னோக்கி போனோம். இப்ப சிக்கிரி வெர்சஸ் நம்ம இசாக்கி தான். எனக்கு ஸ்பேஸ் தனியா இருக்கு. இந்த ஸ்பேஸ பயன்படுத்தணும். அதனால என்னோட கால்களை நம்பி இருக்கேன். தோக்க கூடாது, அட்டாக் பண்ண. என்னோட வெப்பான நைசர் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல இசாக்கியும் போச்சு போச்சு அவன் ஸ்பீட பயன்படுத்துறோம். காராசு என்ன பாடுறான்? அப்ப ஹீரோ தடலாம் போக அவன் முன்னோக்கி போக என்னோட காலை பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்து காராசுவோம். ஏ ரெட்டர் தலையா நல்லாவே மறிச்சு பண்ண, இந்த வாங்கி கொண்டு கொடுக்க எனக்கு அவனுக்கா. ஆனா நான் உன்னோட முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு இன்னும் வர. அப்ப சைட்ல பார்த்தா உன்னோட டீம் மட்டும் நெஞ்சு அங்கதான் இருக்கான். அவனுக்கு அமிச்சா சரியாடும். எனக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் அது மட்டும் தான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட அனுப்பி கோலை போட்டுறான். சூப்பரே சிகிரி, உண்மையிலே நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலையே. இது கண்டிப்பா அவன் வேற என்னமோ பண்ணிருக்கான். நல்ல வேலை என்ன நம்பினீங்களே, இப்ப வாசனை யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்க டீமுக்கு? பரவாயில்லடா நல்ல வேலை செஞ்சேன். அட்டடா அவன் சூப்பரா பண்றான். நான் ஒண்ணுக்குமே இல்லாம லாக் இல்லாம நின்னுங்கிறேன். டாப் சிக்ஸ்ல போடலனாலும் இந்த இடத்துல நான் சர்வே ஆகணும். மேட்ச் திரும்பி ஸ்டார்ட் பண்ண. ஃபோர்த் ரவுண்ட்ல கண்டிப்பா இந்த நிலைமையில ரெண்டு என்ன பயன்படுத்த மாட்டான். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யோ என்ன பண்றான்? அவன் ரெண்டுக்கு பாஸ் பண்ணுவான். என்ன இதுக்கு முன்னாடி அவனுக்கு ரெண்டு பேர் பாஸ் பண்ணி தான் ஒரு கோல் போட்டானுங்க. அது வகையில் என்னோட பொசிஷன்ல கரெக்டா வேலை பார்க்கணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் டைரக்ட் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு அவன் முன்னோக்கி போக. அதுக்கு நான் விட்டாதானே கரசோ, நீயும் என்னோட ஸ்பாட்டால எடுக்கலாம் சொல்லிட்டு அவன் சுத்தி வரேன். இத்தனை நேரம் கை வச்சு தருக்க. நான் விட்டாதானே, இதுதான் அதுக்கான பர்ஃபெக்ட் டைம். தயாரா? அதுக்கப்புறம் பார்த்தா பால தூக்கி அடிக்க. ரெண்டு இப்ப வரணும் பாஸ் பண்ணதுக்கு. இப்ப என்னதான் நடக்க போகுது? ரெண்டுக்கு முன்னாடி சிடோ வரேன். சிடோ நீயும் நான் தான் சொல்லிட்டேன் நான் இருக்கேன். பால் அவங்க இருந்து பண்ணுங்க. என்னடா முட்டாள் தரமா பண்ணி ஹீரோ கத்த. இது நமக்கான வாய்ப்பு, கோல் போடுங்கன்னு சிக்கிரம் கத்த. கரசோ இந்த இதனை பாத்துக்கோ. சூப்பர். அதுக்கப்புறம் அவன் ஒரு கோல் போட. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த ரெண்டு முட்டாள்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியல. இவனுக்குள்ள செட்டே ஆகல. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட. டாப் சிக்ஸ்ல இது ரெண்டும் ரொம்ப மோசமானவனுங்க நிரூபிச்சானுங்க. இல்ல வெயிட் பண்ண, எந்த நிலைமையை நான் எனக்கு அட்வான்டேஜ் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்காதோட இந்த தெரியல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ
சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல் வச்சுங்க, அப்போ நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேலை வளர்ந்து பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஃபுட்பால் மேட்ச் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த எபிசோட் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, ஸ்லாம் ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.